வணக்கம் மக்கள்ஸ், நம்ம இன்றைக்கி எப்படி பார்க்குறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா ஸ்டம்பிளிங்ஸ் கேம்ல தான் பார்க்க வரோம். இதுக்கு முன்னாடி நம்ம சேனலில் வந்து நிறைய ஸ்டம்பிளிங்ஸ் வீடியோ அப்லோட் பண்ணியிருப்போம். நீங்கள் இன்னும் பார்க்கல அப்படின்னா மறக்காமல் இதையும் செக் அவுட் பண்ணி பார்த்துருங்க. வழக்கம் போல தான் வந்த உடனே ஒரு 5 ஃப்ரீ ஸ்பின் இருக்கும், அதை அப்படியே வந்து பண்ணி விட்டுட்டு அதில் ஏதாவது கிடச்சிது அப்படின்னா வந்து 6வது ஸ்பின்னையும் நம்ம வந்து பண்ணி விட்டுருலாம். ஃபஸ்ட்டு ஸ்பின்ல என்ன கிடைக்குது? ஓகேங்க, ஒரே ஒரு டோக்கன் கிடைக்குது நமக்கு. இன்னொரு 2 டோக்கன் கிடச்சிது அப்படின்னு வச்சுக்கோங்களேன். நம்ம வந்து ஒரு லெஜெண்டரி அப்படி இல்லைனா ரேர் இருக்கும்ல, அந்த ஸ்கின்னை நம்ம வந்துட்டு என்ன பண்ணலாம்னா ஸ்பின் பண்ணி விடலாம். பட் கிடைக்குமா என்ன அப்படிங்கிறத பார்க்கலாம். ஓகே 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 ஓகே, பரவாயில்ல, ஜெம்மு கொடுத்துருக்காங்க. இன்னும் நமக்கு ஜெம்முக்கு வந்து ஸ்பின் பண்ணி விடும் அப்படின்னா வந்து இன்னும் எக்கச்சக்கமாக தேவை. ஆனால் வந்து டோக்கனுக்கு இன்னும் வெறும் 2 தான், இன்னும் ஒரு 2 ஸ்பின்னு தான் இருக்குது. அந்த 2 ஸ்பின்னில் நமக்கு வந்து டோக்கன்ஸ் கிடச்சிது அப்படின்னு வச்சுக்கோங்க, நம்ம வந்துட்டு அப்படியே வந்து ஒரு லெஜெண்ட்ரி அப்படியே அதை பண்ணி விடலாம். பட் வந்து நமக்கு இதான் கிடச்சிருக்கு, இன்னொரு 2 ஸ்பின் இருக்குதுன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, 2 ஸ்பின் இருக்குது, சாரி தெரியாமல் சொல்லிட்டேன். ஓகே, இப்போ வந்துட்டு நமக்கு வந்து 2 ஸ்பின் இருக்குது. இந்த ஸ்பின்லேயே கிடச்சிருச்சு அப்படின்னா வந்து நல்லா இருக்கும் சூப்பருங்க, வேற லெவலுங்க கிடைச்சிருச்சு, வேற லெவல்ரா தம்பி. ஃபைனலி எப்படியோ வந்து கொடுத்துட்டாங்க, நல்ல வேலைங்க. நமக்கு வந்துட்டு 36 இருக்குங்க. ஓகேங்களா, நம்மள்கிட்ட வந்து பார்த்திங்கன்னா டோக்கன்ஸ் வந்து 36 இருக்குது. 35 போதும் தான் ஒன்று ஸ்பின் பண்ணி விடுறதுக்கு. இதுக்கப்புறம் கிடச்சா என்ன, கிடைக்கலனா என்ன? ஓகேங்க, ஜெம்மு கொடுத்துருவாங்க, பரவாயில்ல. இதுக்கப்புறம் அடுத்த பாட்டில் வந்து நம்ம வந்து என்ன பண்ணணும், ஜெம்மு வச்சு ஸ்பின் பண்ணி விட தான் பார்க்கணும். ஓகேங்க, இப்போ வந்து அப்படியே என்ன பண்ணலான்னு பார்த்திங்க அப்படின்னு வச்சுனா, நம்ம வந்து எப்பிக் ஸ்கின் இருக்குது பார்த்தீங்களா, அதை வந்து அப்படியே வந்து நம்ம வந்து ஸ்பின் பண்ணி விடலாம். அதில் லெஜெண்ட்ரியும் கிடைக்கும், எப்பிக்கும் கிடைக்கும், அப்புறம் வந்து பார்த்திங்கன்னா ரேர் கிடைக்காது. ஓகேங்களா, எப்பிக்கு அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், அது பேர் என்னப்பா லெஜெண்ட்ரி கிடைக்கும், பார்க்கலாம். இருங்க, நல்லதாக கிடைக்குமா, நல்லதாக கூடலையே, தயவு செஞ்சு என்ன ஏதோ மக்கையாக கொடுக்காம கொஞ்சம் நல்லதாக பார்க்கறதுக்கு டீசெண்டாக அழகாக இருக்கிற மாதிரி ஏதாவது கொடுங்கடா. ஆனால் போங்கடா அடி, அந்த எலும்பு கூடவையாவது தந்துருக்கலாம்ல. எங்க என்னங்க ஸ்கின் இது, கேவலமாக இருக்குங்க, நல்லாவே இல்லைங்க இந்த ஸ்கின், எனக்கு பிடிக்கவே இல்லை. என்னடா ஸ்கின் இது, ஆனால் போடவாடி நாசா விஞ்ஞானியா? ஓகேங்க, அந்த முத்திரை தான் குத்திருக்கானுவோம், அது போல தான் இருக்குது. என்னமோ நாசா அப்படிங்கிற நாசா மாதிரிலாம் தெரிலங்க, இவனமோ கொசு மருந்து அடிக்கிறவன் மாதிரி இருக்கான். இவனாம் எப்படிங்க நாசா விஞ்ஞானி ஆவான், ஆனால் கொசு மருந்து அடிக்கிறவனே, ஆனால் போடலாம் தாண்ட எங்க என்னங்க இது, கொடுமை பண்ணுறாங்க, பரவாயில்ல விடுங்க. சரிங்க, இப்போ வந்துட்டு நம்ம என்ன பண்ணலான்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், ஸ்பின் கோ ரவுண்ட் அப்படிங்கிற ஒன்று தான் நம்ம வந்து ப்ளே பண்ண போகிறோம். அப்படி வந்து ஜம்பிங்கை போட்டு இந்த பாட்டிலையாவது இப்போ தொடர்ந்து ஒரு 4 பாட்டுக்கிட்ட நம்ம வந்து க்ரோனே அடிக்கல, இந்த வாட்டி கன்ஃபார்ம் வந்து எப்படியாவது நம்ம வந்து க்ரோன் அடிக்கிறோம், க்ரோன் அடிக்கிறோம், பயங்கரம் பண்ணுறோம். ஓகேங்களா, ஓகே ஐஸ். அப்புறம் இப்போ தான் சேனலுக்கு புதுசாக இருந்தீங்கன்னா மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணி கூட இருக்க பெல்லை கண்டு ஆள் வச்சுருங்க. மறக்காமல் லைக்கு ஷேர் சப்ஸ்கிரைபில் நம்ம தட்டி தெரிவிக்க விட்டீங்க அப்படின்னா வந்து ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். அப்படியே என்னடா ஆளாளுக்கு போட்டு என்ன அடிக்கிறீங்க, ஏங்க இங்கே பாருங்க போட்டு புலந்தெடுக்கிறானுங்க வச்சுக்கிட்டு. ஓகே, வந்துட்டோம் இன்னும் கொஞ்சம் தூரம் தான் இருக்குது, அதை அப்படியே நம்ம வந்து தாண்டி போயிட்டோம் அப்படின்னு சொன்னால் நம்ம இதுலேயும் வின் ஆகிடலாம். ஓகேங்களா, சரி அப்படிக்கா ஒன்றும், அப்புறம் டபுள் ஜம்ப்பை போடு, அதுக்கப்புறம் மறுபடியும் ஒரு டபுள் ஜம்ப், அவ்வளோதாங்க வந்தாச்சுங்க வேறு லெவலுங்க. ஃபஸ்ட்டு மேட்சே நம்ம வந்து வின் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் வந்து செகண்ட் மேட்ச் தான் நம்ம வந்து போகணும். இது வந்து ட்ரையல் மேட்ச் அப்படிங்கிறதுனால நம்ம வந்து தோத்தாலும் சரி ஜெயிச்சாலும் சரி எல்லாமே வந்துட்டு ட்ரையல் மேட்ச் தான். ஓகேங்களா, ட்ரையல் நம்ம வந்து கிரிக்கெட்டில் எப்படி ட்ரையல் விளாட வருவோம் அதே போல் தான் நான் வந்துட்டு ஸ்டம்பிள் கேஸில் ட்ரையல் விளாடுவோம். ஓகேங்களா, ஃபஸ்ட்டு ஒரு 3 மேட்ச் ட்ரையல், அதுக்கப்புறம் தான் என்னென்னா மெயின் மேட்சே வந்து ஸ்டார்ட் ஆகும். சரி, இப்போ வந்து செகண்ட் ரவுண்டு நம்ம வந்து போயிட்டோம், இப்போ வந்து செகண்ட் ரவுண்டு போயிட்டு ஓகேங்களா, ஃபஸ்ட் ரவுண்ட் செகண்ட் ரவுண்டு வந்து தேர்ட் ரவுண்டு, அந்த தேர்ட் ரவுண்டு வரையும் நமக்கு வந்து ட்ரையல், மற்றபடி எல்லாமே வந்து மெயின் தான். சரிங்க, இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஹம்பிள் ஸ்டம்பிள் கொடுத்துருக்கீங்க, பரவாயில்ல இதில் வின் பண்ண முடியுமா ஏங்க பார்க்கலாம், இருங்க. ஓகேங்களா, சரிங்க, இப்போ வந்து நம்ம அப்படியே ஓடு 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 சென்டராக போயிட்டு ஒரு ஜம்பிங்கை போட்டு கரெக்டாக இன்னொரு ஜம்பிங் ஏங்க, என்னடா இதில் எங்க என்னங்க எனக்கு வந்து பக்கை பார்த்தீங்கன்னா இல்லையா, எங்க கரெக்டாக அது மேலே போய் உழுவுறேங்க, கரெக்டாக அங்கே பாருங்க, இந்த போன இதுலேயே தான் நான் அப்படியே வந்து போனேன், கொஞ்சம் வந்து ரைட் சைடு நான் நவுந்து போனேன், அதுலேயே தோத்துட்டேங்க, கீழே விழுந்துட்டாங்க பக்குங்க. அடாடே என்னடா இப்படி பண்ணுறேங்க, இதுக்கு தாங்க இந்த கொசு மருந்து அடிக்கிறவனெலாம் கூட்டிகிட்டு வரக்கூடாதுங்கிறது, ஏன்டா இப்படி பண்ணுற சட்டி தலையா. சரிங்க, அப்படியே வந்து ஓடிட வேண்டிதான், வந்துடுவோமா, போக முடியாது, கன்ஃபார்ம் முடியாதுங்க, முடியவே முடியாது, அதுக்கான வாய்ப்பே கிடையாது, தோத்துட்டோம், பரவாயில்ல இது வந்து ட்ரையல் மேட்ச் அப்படிங்கிறதுனால அப்படியே வந்து விட்டுட்டு ஓடி போயிடலாம் நம்ப. ஓகேங்களா, சரிங்க, இப்போ வந்துட்டு செகண்ட் மேட்ச்சுக்கு நம்ம வந்து வந்துட்டோம், இதெல்லாம் வந்து ட்ரையல் கிடையாது, இதெல்லாம் ஒரிஜினல் தான். இப்போ வந்துட்டு எவன் மேலேயும் நான் ஏறி ஓடிக்கிட்டு இருக்கேன், எவன் மேலேயும் எங்கே அந்த ஹார்ட் டூ வேற வந்துட்டாங்க, அத்தாடியா அவன்கிட்ட மட்டும் மாட்டிடவே கூடாது, ஓடி போயிட வேண்டாம் இன்னும் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், ஏதாவது பண்ணி விட்ருவாங்க, அதனால் வந்து அவனோட விட்டு எப்படியாவது ஓடிட வேண்டியதான். ஓகே வந்தாச்சு, அப்படியே வந்து ஜம்பிங்கை போட்டு மேலே ஏறிட்டான், அவ்வளோதாங்க, இன்னும் ஒரு கொஞ்சம் தூரம் தாங்க, அப்படியே நம்ம வந்து எப்படியோ அந்த மேட்ச்சில் நம்ம வந்து வின் பண்ணிடலாம். ஓடு 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 ஓடு, எங்கே இதில் எங்கெங்கே இருக்கேன் நான், இங்கே இருக்கேன் நான், எங்கே நான் எங்கே இருக்கேனே தெரியாமல் நானும் அவனும் ஜம்ப் பண்ணுறப்பெல்லாம் ஜம்ப் பண்ணிகிட்டு இருக்காங்க பாருங்க, குத்திக்கிட்டே ஓடியாந்துட்டு இருக்கானோ, அடையாண்டா இப்படி பண்ணுறீங்க, எங்கே அந்த ஹார்ட் டூர்றவன் வேறு வந்துட்டாங்க, அத்தோடய அவன்கிட்ட மட்டும் மாட்டிடவே கூடாதுங்க, மாட்டிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்க, இது என் பக்கத்துலேயே தாங்க வந்துக்கிட்டு இருக்கான், அடே ஏண்டா இப்படி பண்ணுறீங்க
ஓகே நம்ம வந்து ஃபைனலி எப்படியோ நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். போட்டு மண்டை மேலே அடியா பார்த்தீங்கன்னா இல்லையா, கரெக்டாக மண்டை மேலே விழுந்துச்சு, சுருட்டு அடிச்சு கீழே விழுவுறாங்க. ஆறாம் லெவல் போட்டு இப்போ வந்து நம்ம இந்த மேட்ச்லேயும் நம்ம வந்து வின் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் வந்து நம்ம வந்து அடுத்த மேட்ச் தான் நம்ம வந்து போகிறோம். அடுத்த மேட்ச்சில் எப்படியாவது நம்ம வந்து வின் ஆகி நம்மளோட டீமுக்கான மானத்தை நம்ம வந்து காப்பாற்றணும். ஓகேங்களா, சரிங்க. இப்போ வந்துட்டு அடுத்த மேட்ச்சுக்கு நம்ம வந்து போயிடலாம். அடே சீக்கிரமாக கொடுங்கடா, எவ்வளோ நடந்தாண்டா சுற்றுவீங்க. ஏங்க எப்போங்க அப்டேட் வரும், எப்போ தான் அப்டேட் வரும்? ஏதாவது சிம்பிள் கைஸ் பிளேயர் வந்து நிறைய பேர் இந்த வீடியோ வந்து பார்த்துக்கிட்டு இருப்பீங்க. எப்போ தான் அப்டேட்டு, புது மேப் எப்போ தான் வரும் அப்படிங்கிறத சொல்லுங்கள். ரொம்ப நாளாச்சுங்க, நானும் கிட்டத்தட்ட ஒரு 3 மந்த்தாக ப்ளே பண்ணிகிட்டு இருக்கேன், இப்போ வரையும் ஒரு அப்டேட்டு கூட எனக்கு வந்து தெரிஞ்சு வரவே இல்லைங்க. எப்போ தான் அப்டேட் வரும், எப்போ தான் புது மேப் கொடுப்பாங்க, ஏதாவது ஈவெண்ட் எப்போ வரும்? ஏங்க ஒன்றுமே பண்ண மாட்டானோ, ஸ்பின் மட்டும் வந்து அப்பப்போ ஸ்கின்னை மாற்றிக்கிட்டு இருக்கானோ, அப்புறம் வந்துட்டு ஈவெண்ட் பாஸ் டெம்பிள் பாஸ் அதை வந்து கொடுத்துக்கிட்டு இருக்காங்க, மற்றபடி அப்டேட்டுங்கிற ஒரு புது மேப்பே கொண்டுட்டே வர மாட்டாங்க. எப்போ தான் வரும்? எனக்கும் எல்லா மேப்பையும் விளாண்டு போர் அடிச்சிருச்சுங்க. இதுக்கப்புறம் அப்டேட் விட்டால் தான் புது மேப்பெல்லாம் விளாடும் போது ஒரு இன்ட்ரெஸ்டிங்காக இருக்கும். அதெல்லாம் எப்போ வரும் அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. நிறைய பேர் வந்து சொல்லிக்கிட்டே இருந்தீங்க, ப்ரோ இப்போ அப்டேட் வந்துருமுறோ, அப்புறம் அப்டேட் வந்துருமுறோ அப்படின்னு சொல்லிட்டு சொல்லிகிட்டே இருந்தீங்க. ஆனால் இப்போ வரையும் ஒரு அப்டேட் கூட எனக்கு தெரிஞ்சு வரவே இல்லை. எப்போ தான் வரும் அப்படிங்கிறத மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. அந்த அப்டேட்டில் என்ன வருது அப்படிங்கிறதையும் மறக்காமல் வந்து கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, எங்கள் ஃபைனலிங்க பரவாயில்லையே, நம்ம வந்துட்டு தேர்ட் ஆளாக நம்ம வந்து வந்திருக்கோம். ஓகே, இவங்களாம் போகட்டும். இவங்களாம் போனதுக்கப்புறம் எந்த இதில் கரெக்டாக பாயிண்ட் விழுவுதோ அதில் போயிடுவோம் நம்ம. ஓகே, கீழே குச்சிட்டான், இவனும் குச்சிட்டான். ஓகேங்க, அது எதுலேயுமே இல்லை பாயிண்ட், அப்போ இதில் தான் இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, நம்ம அப்படியே எங்க இதுலேயும் இல்லைங்க, அந்த ஃபஸ்ட்டில் தாங்க இருக்குது. சரிங்க, அப்படியே வந்து ஓடிட வேண்டியதான். இங்கேருந்து ஒரு ஜம்பிங்க, அப்புறம் இங்கேருந்து ஒரு ஜம்பிங்க, அவ்வளோதாங்க. ஃபைனலி நம்ம வந்து வந்துட்டோம், அவ்வளோதான், வின் ஆகிட்டோங்க. வேறு லெவலுங்க, நம்மளும் இதில் வந்து எப்படி வந்து வின் ஆகிட்டோம். இன்னும் ஒரு ரெண்டே பேர் தான் இருக்காங்க, அந்த ரெண்டு பேர் வந்துட்டாங்க அப்படின்னு வச்சோம்னா அப்படியே வந்து இந்த மேட்சும் அப்படியே நமக்கு வந்து முடிஞ்சிடும். ஓகே, ஒருத்தன் வந்துட்டான், கிங்கு ஜஸ்வினா. ஓகே, அவன் பேர் அதான் நினைக்கிறேன். ஓகேங்க, ஃபைனலி வந்து இந்த ரவுண்டு வந்து முடிஞ்சிருச்சு. அப்படியே இந்த ரவுண்ட்லேயும் நம்ம வந்து வின் பண்ணிட்டோம், பயங்கரமாட்டோம், பயங்கரம் காட்டினோம். ஓகேங்களா, இதுக்கப்புறம் வந்து அடுத்த ரவுண்டு தான். அடுத்த ரவுண்டில் என்ன வருது அப்படிங்கிறத பார்க்கலாம். அப்புறம் வந்து பார்த்துக்கிட்டு இருக்கலாம். மறக்காமல் வந்து லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணி கொடுத்துருக்கு, பெல்லைக்கன் தட்டி ஆள் வச்சுருங்க. மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் வந்து தட்டி தடிக்க விட்டுருங்க, அப்போ தான் ஒரு மிகப்பெரிய ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். மறக்காமல் இதெல்லாம் வந்து பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, மறக்காமல் ஒரே ஒரு லைக் தானே, ஒரு லைக்கை பண்ணுறது ஃப்ரீ தானே, நிறைய பேர் பார்க்குறீங்களா, ஒரே ஒரு லைக் அது பண்ணுறதுல இல்லைங்க, அப்போது ஒரே ஒரு லைக்கை மட்டும் பண்ணி விட்டுருங்க. ஓகே, இந்த மேப்பா எங்க, இதுக்கு பதிலாக அந்த கம்பி கம்பியாக நீட்டிட்டு வரும்ல, ஆணி ஆணியாக நீட்டிட்டு வரும்ல, அதை கூட கொடுத்துருக்கலாம் நம்மளுக்கு, அதில் கூட கொஞ்சம் நான் வந்து போயிடுவேன். இந்த மேப்பில் போகிறதுங்கிறது கொஞ்சம் கஷ்டமான விஷயந்தான், பார்த்துக்கலாம், விடுங்க என்ன தான் பண்ணுறது. சரி, இங்கேருந்து ஒரு ஜம்பிங்கை போடுவோம். இங்கே பாருங்கள், லாவாவை பார்த்தா குச்சி மிட்டாய் மாதிரியே இருக்குது பார்க்குறதுக்கு. சரி, நம்ம அப்படியே வந்து ஓடிட வேண்டியதான். ஓடு 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 ஓடு, லாவாவில் மட்டும் ஏய் போயிடலான்டாங்க. ஏன்டா அவங்க கீழே விழுவுற, எங்கே என்னங்க கீழே விழுவான்? ஓகே, ஐயோ போக முடியலையே, அது எங்க அந்த பிளாக் மண்டையை வந்து போயிட்டாங்க, அவ்வளோதாங்க. நம்ம வந்து இதில் எப்படி வந்து தோற்றுறோம், இதுக்கப்புறம் தாண்ட முடியாது. இடி இடி இந்த லாவா வேறு அப்பப்போ வந்துட்டு, ஏ பிளாக் மண்டை என்ன, நீ கீழே விழுந்துட்ட, எங்க அவனு கீழே விழுந்துட்டாங்க. சூப்பர்ரா தம்பி. ஓகே, அப்படி ஜம்பிங்க போடு, அப்புறம் வந்துட்டு போக முடியுமா, போக முடியுமா? முடியலையே முடியலையே முடியலையே, பண்டா போவதாடே ப்ளீஸ்ரா. ஓகே, அவனுக்கிலே என்னடா என்ன கீழே தள்ளி விட்றீங்க, ஏங்க என்னங்க இப்படி நடக்குது இதில், ஏங்க கொஞ்சம் கூட நம்ம வந்து போகலைங்க, அவ்வளோதான், இல்லை கன்ஃபார்ம் வந்து தோற்றுருவோம், கன்ஃபார்முங்க. அங்கே வந்து போயிட்டானோ, நிறைய பேர் போயிட்டாங்க, நம்ம வந்து இன்னும் ஒரு செக் பாயிண்ட் கூட நம்ம வந்து பிடிக்கல, அதனால் நம்ம வந்து கன்ஃபார்ம் வந்து இதில் வந்து தோற்றுருவோம் அப்படிங்கிறது எனக்கு வந்து 100%க்கு 100% வந்து தெரிஞ்சு போச்சு. அதாவது 100க்கு 100 தெரிஞ்சு, அயிலே இல்லை இல்லை ப்ளீஸ்ரா, ஏங்க அங்கே நிற்கவே மாட்டாங்க. ஃபஸ்ட்டு ஒரு தடவை அந்த வாட்டி தான் நான் வந்து ஓடினேன், ஆனால் இந்த வாட்டி என்னால் முடியல. சரி பரவாயில்ல, விடுங்க, நம்ம இந்த வாட்டி ஒரு கிரவுனாவது நம்ம வந்து வின் பண்ணலாம். ஓகேங்களா, மறுபடியும் வந்து அம்பிள் ஸ்டம்பிள் வந்து கொடுத்துருக்காங்க. இந்த அம்பிள் ஸ்டம்பிளில் எப்படியாவது நம்ம வந்து வின் பண்ணுறோம், பயங்கரம் காட்டுறோம், வேறு லெவல் பண்ணுறோம், வேறு லெவல் பண்ணுறோம். ஓகேங்களா, அந்த சைடு சென்டரில் போகவே வேணாங்க, சென்டரில் போனோம் அப்படின்னா வந்து நமக்கு மட்டும்தான் பக்கு நடக்குது. நான் பாருங்கள் வர்றோம், எல்லாருமே இது உள்ளே வந்துடுறாங்க. ஆனால் நான் போனேன் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நான் மட்டும் அப்படியே வந்து கீழே போயிடுவோம், மற்றபடி எவனுமே வந்து கீழே போக மாட்டான். ஏன் தான் எனக்கு மட்டும் இந்த மேப்பில் இப்படிலாம் ஆகுது எனக்கு தெரில. ஓ மை காட், பிட் 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 பிட், ஐயோ மாட்டிக்கிட்டானே மாட்டிட்டானே, இந்த சைடாவது வந்துடுறா. ஃபைனலிங்க எப்படியும் வந்து வந்தாச்சு. சரி, இதில் வின் பண்ணிடணும், நிறைய பேர் முன்னாடி போயிட்டாங்கன்னு நினைக்கிறேன். ஆமாங்க, நிறைய பேர் போயிட்டாங்க. இதுக்கப்புறம் எப்படியாவது வின் பண்ணுமே, டே டே போயிடுறா தம்பி சீக்கிரமாக, அவ்வளோதாங்க வந்துட்டாங்க, வேறு லெவலுங்க. ஜிஜியை போட்டு விட்ருவோமா? ஓகே, அப்படியே வந்துட்டு நின்று அப்படியே அவர் ஜம்பிங்கை போட்டு அப்படியே ஜிஜின்னு சொல்லிட்டு அப்படியே போயிட வேண்டியது. அங்கே ஃபைனலி வந்துவிட்டோம். இங்கே பாருங்கள், இங்கே குசுமருந்து அடிக்கிறவங்க வந்துக்கிட்டு இருக்கான். ஆனால் ஆண்டா இப்படி பண்ணுறீங்க. ஓகேங்க, இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், இந்த ரவுண்ட்லேயும் நம்ம வந்து வின் ஆகிட்டோம். இதுக்கப்புறம் வந்து செகண்ட் ரவுண்ட் தான் நம்ம வந்து எப்படியாவது வின் பண்ணி க்ரௌனை வந்து இன்றைக்கி எப்படியாவது ஒரே ஒரு க்ரௌனை நம்ம வந்து அடிக்கிறோம். ஓகேங்களா, ஒரு க்ரௌனையாவது நம்ம வந்து வின் பண்ணோம் அப்படின்னா வந்து பயங்கரமாக இருக்கும். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களேன், பேஸ்ட்டாக போயிடுங்க, சீக்கிரமாக வந்து ஒரு க்ரௌனாவது அடிக்கணும். ரொம்ப நாளாச்சு,
இன்றைக்கி வந்து குரோன் அடிச்சுட்டு வேறு லெவலு வந்து பங்கம் பண்ண போகிறோம் ஓகேங்களா. சரிங்க, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்க, அடுத்த மேப்புக்காக நம்ம வந்து ரோலிங் ஆகிட்டே தான் இருக்குது, ஆகுது ஆகுது ஆகிட்டே தான் இருக்குது, கடைசி வரையும் வந்து வரவே வராது போல இருக்குடே. சீக்கிரமாக கொடுங்கடா ஓகேங்க, கொடுத்துட்டானுங்க. ராக்கெட் ட்ரம்பிள் வந்து கொடுத்துட்டானோ, பயங்கரம் வேறு லெவலு ராக்கெட் ட்ரம்பிள். இதில் வந்து ப்ளூ டீமா எல்லோ டீமா ஓகேங்க, பரவாயில்ல, என்னோடய ஃபேவரட் கிளர் ப்ளூ டீம்லேயே நம்ம வந்து வந்துட்டோம் ஓகே. இதில் வந்து நின்று இந்த சைடு நம்ம வந்து கொடி ஏற்றியாச்சு, நம்ம வந்து அப்படியே வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்துட்டு அந்த சைடு நம்ம வந்து ஏற்றிடலாம் ஓகேங்களா. இதில் எடி எப்படியாவது நம்மளே அடாடோடோ, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஏங்க என்னங்க இப்படி இருக்கானோ இவனும், அட ஏன்டா சட்டி பாய்ஸ், ஏங்க நான் ஒன்றும் சொல்கிறதுக்கு இல்லைங்க, நம்ம டீமாலே நம்மளே அவனே அடிக்கிறாங்க, ஏன்டா இப்படி பண்ணுற போடாடே, இவனெல்லாம் வச்சுட்டு வின் பண்ண முடியுமா என்னன்னு கூட எனக்கு தெரியலங்க. ஓகே அப்படியே நம்ம வந்துட்டு ஓட வேண்டியதான், ஓட ஓட தம்பி ஓட தம்பி, ஏங்க அடிச்சுப்பாங்க அடிச்சுப்பாங்க போயிடாத, அவ்வளோதாங்க ஃபைனலி நான் இப்படியே இங்கே வந்துட்டேன். இதுக்கப்புறம் வந்துட்டு அப்படியே ஒளிஞ்சிக்கிட்டு டே 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 நான் உன் டீமோட என்ன அடிக்காதரா, ஏன்டா எலும்பு கூடுமாண்டையா இப்படி பண்ணுற, ஓகே இதையும் நம்ம இப்போ வந்துட்டு கொடியை ஏற்றி விட்டுறலாம், ஆறுக்கு ஆறு இருக்கும் ஓகே ஓகே. எப்படியாவது நம்ம வந்து வின் பண்ணிடுங்க, வின் பண்ணிட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியாவது நம்ம வந்து அடுத்த ரவுண்டு வந்து போயிடலாம் ஓகே. டே டே ப்ளீஸ்ரா 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 விடுங்கடா என்ன ஓகேங்க, இதையும் நம்ம வந்து ஏற்றிட்டோம். அடே ப்ளூ டீமு இப்போ பாருங்களேன் அவங்கள, ஏங்க இவனெல்லாம் வச்சுட்டு எப்படிங்க வின் பண்ணுறது, நம்மளே அடிக்கிறானுங்க, டே நான் உங்கள் டீமுடா என்ன ஏன்டா அடிக்கிறீங்க, ஏங்க சரியான குட்டி முஞ்சி கோபால்ஸாக இருக்கானுங்க, பரவாயில்ல அப்படியே வந்து நம்ம வந்து எப்படியாவது இதில் வந்து வின் போட்டு மண்டா மல்லே அட்டி விழுந்துச்சு. இங்கே பார்த்தீங்கன்னா வேறு லெவலில் ஒரு அட்டியாக போட்டு விட்டான், பறந்து போயிட்டோம் மூணு பேருமே ஓகே. அப்படியே நம்ம கூடவே நம்மளும் வந்து பறந்து போயிட்டோம் ஓகேங்க. அப்படியே வந்து ஓரமாக போயிட்டு அந்த சைடு அவனும் இல்லை, அதை அப்படியே ஏற்றி விட்டு விடியாந்துடலாம் ஓகேங்களா. ஓகே அப்படியே வந்து ஏற்றி விட்டுற வேண்டியது தான், இந்தாடா டே இந்தாபுரம் நினைக்கிறேன் அந்த வாங்க மண்ட மேலே அங்கே ஒவ்வொரு கரெக்டாக ஹெட்ஷாட்டு வேறு லெவலில் 495 போட்டு மண்டார்னு மண்டையிலே விழுந்துச்சு, அவ்வளோதான். இதுக்கப்புறம் வந்துட்டு அப்படி வரதுற அப்போ அப்படியே வந்து இந்த மேட்ச்லேயும் நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் எப்படியோ வந்து இந்த மேட்ச்லேயும் நம்ம வந்து வின் பண்ணிட்டோம். இதுக்கப்புறம் வந்து அடுத்த மேட்ச் நம்ம வந்து போயிட வேண்டியதா ஓகேங்களா. அடுத்த மேட்ச்சில் போய்ட்டு எப்படியாவது வந்து செகண்ட் ரவுண்டா, இதுக்கப்புறம் வந்து தேர்ட் ரவுண்டு, இதுக்கப்புறம் வந்து தேர்ட் ரவுண்டில் எப்படியாவது நம்ம வந்து வின் பண்ண பார்க்கணும். ஏதாவது ஒரு நல்ல மேப்பாக தந்தாங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், நம்ம வந்து இந்த மேட்ச்சில் வந்து க்ரௌன் அடிச்சிடலாம். அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்களா, கன்ஃபார்ம் வந்து இந்த வீடியோவில் வந்து நான் க்ரௌன் அடிக்காமல் நான் வந்து போகவே மாட்டேன். எப்படி வந்து ஒரே ஒரு க்ரௌனாவது நம்ம வந்து அடிச்சு அவனுங்க, அடித்தா தான் நம்ம வந்து பெரிய ப்ரோ பிளேயர் அப்படிங்கிறதே வந்து எல்லோரும் நம்புவீங்க. ஏங்க இதுலேயும் அந்த கொசு மருந்து அடிக்கிற ஸ்கின் இருக்குங்க, அங்கே பாருங்க ரெட் கலர் ஒருத்தன் போட்டு ஓடுறான் பார்த்தீங்களா. அடி ஏங்க அது என்ன உண்மையே ஒரு நல்ல ஸ்கின்னா, அது என்னன்னு எனக்கு தெரியல, தெரிஞ்சு அவங்களே மறக்காமல் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணி விட்ருங்க. அது நல்ல ஸ்கின்னாக இருந்தாலுமே எனக்கு கொசு மருந்து அடிக்கிற ஸ்கின் தான், அந்த மாதிரி தான் இருக்குது அந்த ஸ்கின்னு பார்க்குறதுக்கு. ஓகே டபுள் ஜம்ப்பு டபுள் ஜம்ப்பு, அடா போங்க, சரி பரவாயில்ல விடுங்க, என்ன பண்ணுறது, மறுபடியும் வந்துட்டு நம்ம வந்து ஃபஸ்ட் லெவன்லேருந்து ஸ்டார்ட் பண்ணலாம். இதில் வந்து அப்படியே வந்து ஓரமாக ஒன்றாலே போதுங்க, சென்ட்ரலாம் ஓடணும் அப்படின்னு சொல்லலாம், கன்ஃபார்ம் வந்து அந்த சீக்கிரமாக நம்மளால் வின் பண்ண முடியாது, அதனால் இந்த சைடாகவே நம்ம வந்து ஓடணும்னு வச்சுக்கலாம், வின் பண்ணிடலாம் எப்படியாவது ஓகே. இதுக்கப்புறம் அப்படியே நம்ம வந்து ஓடி எப்படியாவது வின் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். இதுலேயும் நம்ம வந்து வின் பண்ணிட்டோம் அப்படின்னு சொல்லலாம், செகண்ட் ரவுண்டு தேர்ட் ரவுண்டு எப்படியாது, எங்க இதில் வேறு அந்த முத்தம் கொடுக்குறவங்க வேறு வராங்க, ஐயோ டி ஓடிடா சசி நிற்கவே கூடாது ஓடி போயிடுறேன், எங்க இவன் கிசி இழி எப்படா எல்லாம் யோசிக்கிறீங்க, எங்க அந்த எமோட்லாம் பார்த்தீங்களா இல்லையா, கிஸிங் எமோட்டு எப்படி தான் இதெல்லாம் யோசிக்கிறானுவோ தெரில எனக்கு. சரி இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம இந்த மேப்லேயே நம்ம வந்து வின் ஆகிட்டோம், இன்னும் ஒரே ஒருத்தவன் தான் வரணும், அவனும் வந்து எப்படியோ வந்து உள்ளே வந்துட்டான், பாவம் பாக்கி எல்லாருமே வந்து தோற்று போயிட்டாங்க. அடுத்த மேட்ச்சில் பார்த்துக்கலாம் ஓகேங்களா, அந்த மாதிரி ப்ரோ பிளேயர் இருக்கிற வேலை அப்படிலாம் அப்படி தான் இருக்கும், பரவாயில்ல பார்த்துக்கலாம் விடுங்க ஓகேங்க. இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் நம்ம வந்து செகண்ட் ரவுண்டு வந்து போகிறோம், அதுக்கு முன்னாடி பார்க்குறவங்களாம் மறக்காமல் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப்லாம் தட்டி தெரிக்க விட்டுருங்க ஓகேங்களா. சரி இப்போ வந்துட்டு பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் நம்ம வந்து செகண்ட் ரவுண்டுக்கு வந்து ரெடி ஆகிட்டோம், எப்படியாவது இதுலையாவது நம்ம வந்து வின் பண்ணிவிட்டு ஓடி போயிடணுங்க ப்ளீஸ்டாடே. உங்களை கெஞ்சி கேட்குறேண்டா, தயவு செஞ்சு என்ன விட்டுடுங்கடா, அப்புறம் கோஸ்ட் கோபாலாக மாறிடுவேண்டா, அப்புறம் மந்திரத்தை போட்டு எல்லாத்தையும் பறக்க விட்டுட்டு நான் பாட்டு நேரம் நடந்து ஓடி போயிடுவேன் ஓகேங்க. இப்போ பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம் இந்த ஃபுட்பால் மேட்ச் வந்திருக்கு, இந்த ஃபுட்பால் மேட்ச்சு எனக்கே போர் அடிக்கும், உங்களுக்கு அப்போ எப்படி இருக்கும், அதனால் பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம் கொஞ்சம் தூரம் பார்க்கலாம் நம்ம வந்து கோல் அடிக்கிறோமா இல்லையா அப்படிங்கிறத. அதுக்கப்புறம் வந்து என்ன பண்ணுறேன்னு பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம் நான் வந்து கட் பண்ணி விட்டுறேன் ஓகேங்களா, கட் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் உங்களுக்கு வந்து கண்டினியூ பண்ணுறேன். சரி கைஸ் அப்படி வந்துட்டு இருங்க அப்படியே வந்து பார்க்கலாம். இப்போ வரைக்கும் ஒரு பாயிண்ட் கூட எடுக்கல, சரி என்னடா பண்ணுறீங்க,
அடே என்ன பண்ணுறீங்க, என்ன நடந்துச்சுன்னு பார்த்தீங்களா இல்லையா? அடே இன்னோடா இப்படி பண்ணுறீங்க ஏங்க, அந்த எமோட்டோ கொலே இங்கே தானே நின்றுட்டு இருக்கான், அப்படியே ஓடிட வேண்டியதாங்க, நிற்க கூடாதுங்க. அடே நீ என்னடா இப்படி இருக்க, எங்க என்ன பண்ண அப்படின்றத பார்த்தீங்களா இல்லையா ஏங்க, அப்படியே இது கொடுத்து தள்ளிக்கிட்டே போயிட்டாங்க. சேம் சேம் பப்பி சேமுங்க, ஆனால் போடாடா இப்படி பண்ணுறீங்க. ஓகேங்க, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னுச்சலாம், நம்ம எப்படியோ இந்த ரவுண்ட்லேயும் நம்ம வந்து வின் ஆகிட்டோம், இதுக்கப்புறம் என்ன ரவுண்ட் வருது அப்படிங்கிறத பார்த்து அதுலேயும் நம்ம எப்படியாவது நம்ம வந்து வின் ஆகிடணும். சூப்பர் வின்னாக ஆனால் என்னோட ஃபேவரட் மேப்பு, இதில் வின்னாக முடியுமா என்னங்கிறது தான் எனக்கு தெரியல. சரி பார்க்கலாம், இருங்க நம்மளால் முடியும்னு நினைக்கிறேன். ஓகே, அப்படியே ஒரு ஜம்பிங் போடும், அவ்வளோதாங்க, இதுலேயும் வந்தாச்சு, அங்கே போய் கீழே விழுந்துட்டானோ, திடீர்னு நான் போயிடுறேன்டா, ஃபஸ்ட்டு போயிட்டேனா வின் ஆகிடுவேன்டா, அவ்வளோதாங்க, வின்னாக முடியாதுன்னு நினைக்கிறேன். பார்க்கலாம் இருங்க, பரவாயில்ல. ஓகே ஓகே, இன்னும் கொஞ்சம் இருக்கடா, ஜஸ்ட் கொஞ்சமாக இருக்கடா டி சசி. ஐயோங்க, அவன் அங்கேருந்து ஜம்ப் பண்ணி இங்கே வந்துட்டாங்க. டே என்னடா இப்படி பண்ணுறீங்க, சரி குறுக்கோழிலாம் போய் வின் பண்ணிடுறானுவாங்க, பரவாயில்ல விடுங்க, நம்ம நேர்வழியில் போனாலும் நேர்வழியில் போய் நம்ம வந்து தோத்தாலுமே அது பெருமை தான், பரவாயில்ல ஓகேங்களா. இவன் வந்து குறுக்கு வழியில் போய் ஜெயிக்கிறதுக்காக நினைக்கிறான், அதனால் அவ்வளோதான், முடிஞ்சிடுச்சு, வின் பண்ணுறதுக்கான வாய்ப்பே கிடையாது. ஓகே, அப்படியே நம்ம வந்துட்டு போய் பார்க்கல, போயிடு போயிடுறா போயிடுறா, ஏ ஓ மை காட், ஓ மை, எங்க எங்க வேற லெவல், ஐயோ லே என்னடா இப்படி எங்க வேற லெவலுங்க, நம்பவே முடியலங்க. எனக்கு முன்னாடி ரெண்டு பேர் போயிட்டானுங்க, அப்படியே நான் வந்து வின் பண்ணிட்டேன். டீ வேற லெவல்ரா சசி, இவன் பயங்கரம் பண்ணிட்டேங்க, நம்பவே முடியலங்க என்னால், எப்படிங்க இது, இவங்க கொஞ்ச நேரத்தில் நம்ம வந்து வின் பண்ணிட்டோங்க, கொஞ்சம் ஜஸ்ட் மிஸ்ல அவனை அடித்த ஸ்பீடு நம்ம எப்படியோ போய் நம்மளும் அந்த இடத்துல அடி வாங்கியும் எப்படியோ போய் வின் பண்ணிட்டோங்க, வேற லெவல். ஃபைனலி ஒரு குரோனு, ரொம்ப நாள் கழிச்சு ஒரு குரோன் அடிச்சிட்டேன், லக்கியஸ்ட் குரோன்லேயே சொல்லாங்க, இது வந்து உண்மையாகவே வந்து ஒரு லக்கியஸ்ட் குரோனு, வேற லெவலு, வின் பண்ணவே முடியாதுன்னு நினச்சேன். பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம், ரொம்ப லக்கில் வந்து பார்த்தீங்க அப்படின்னு சொல்லலாம், அவனை ரெண்டு பேர் ஃபஸ்ட்டு போயும் நான் வந்து தேடா வந்துமே வின் பண்ணியாச்சு, ஒரு லக்கியஸ்ட் குரோனு நம்ம வந்து அடிச்சிருக்கோம், வேற லெவலு, பயங்கர பண்ணியாச்சு. சரி இப்போ வந்து பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், ஸ்பின் கோ ரெண்டு, இந்த ரவுண்டு சார் ரெண்டுங்கிற, சரிங்க, இதுலேயும் நம்ம வந்து வின் பண்ண முடியுதா அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கலாம். அடுத்தது நமக்கு வந்து இதுலேயும் வந்து இந்த குரோன் அடிக்க முடியுதா அப்படிங்கிறதையும் நம்ம வந்து பார்க்கலாம். ஓகேங்களா, ஒரு லக்கியஸ்ட் குரோனு நம்ம வந்து அடிச்சிட்டோம், வேற லெவல் நம்ம வந்து பண்ணிட்டோம், பயங்கரங்க, உண்மையாகவே வந்து அது ஒரு லக்கியஸ்ட் குரோன்லேயே சொல்லலாம். நான் வந்து சொன்னேன்னே குறுக்கு வழியை யூஸ் பண்ணி அவன் வந்து ஜெயிக்கிறான் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னேன், அதே போல் நம்மளும் வந்துட்டு நேராக தான் நம்ம வந்து போனோம், ஆனால் நம்ம வந்து வின் பண்ணிட்டோம், அவன் குறுக்கு வழியை யூஸ் பண்ணான், பட் பார்த்தீங்க அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவன் வந்து தோற்று போயிட்டான், நம்ம வந்து எப்படி வந்து வின் ஆகிட்டோம், நம்ம வந்து நேர் வழியில் போயிட்டு வின் ஆகிட்டோம். டி 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 டி, வேணாண்டா வேணாண்டா, தயவு செஞ்சு வேணாண்டா, டே ஐயோ எங்க இப்போ தாங்க நவூர்லாலும் போனேன், ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, எங்க கட்டி பிடிச்சி ஒரு ரவுண்ட் அடிக்கிறாங்க, டே அட போங்கடாடி, எங்கே இங்கே பாருங்க எத்தனை பேர் அந்த ஹார்ட்டு எமோட்டை வச்சுக்கிட்டு நிறையா பேர் வரானுவாங்க. ஓகே, நம்ம வந்து இதுலேயும் எப்படி அந்த ரவுண்டையும் வந்து வின் பண்ணிட்டோம், பரவாயில்லைங்க, எப்படி வந்து இதுலேயும் நம்ம வந்து வின் பண்ணிட்டோம், ஒரு குரோன் அடிச்சிட்டோம், லக்கியஸ்ட் குரோன் நம்ம வந்து அடிச்சிட்டோம், வேறு லெவல் லக்கியஸ்ட் குரோன்னே நம்ம வந்து சொல்லலாம். ஓகே, இதுக்கப்புறம் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கலாம், பார்த்துக்கிட்டு இருக்கலாம், மறக்காமல் வந்து லைக்கு ஷேரு சப்ஸ்கிரைபை வந்து பண்ணி விட்டுருங்க, அப்போ தான் ஒரு மோட்டிவேஷனாக இருக்கும். ப்ளீஸ் ஃப்ரீ தானே, அப்படி வந்து பண்ணி விட்டீங்க அப்படின்னா வந்து ரொம்ப நல்லாயிருக்கும், மறக்காமல் அதையும் வந்து பண்ணி விட்டுருங்க. ஓகேங்களா, இப்போ பார்த்தீங்க அப்படின்னு சொன்னால் செகண்ட் ரவுண்டில் பார்த்தீங்க அப்படின்னா வந்து இது வந்துட்டு ஸ்குட் கேமில் வரதை நமக்கு வந்து கொடுத்துருக்காங்க, வின் பண்ண முடியுமா அப்படிங்கிறத பார்க்கலாம் இருங்க. ஓகே, இப்போ வந்துட்டு சீக்கிரமாக போகணுண்டாடே, சீக்கிரமாக போகண்டா, ஓகே வந்தாச்சு, ஓகே இதுக்கப்புறம் நேராக இருக்குமா, ஏங்க இதில் வேற வந்திருக்கானுங்களாங்க, டே தயவு செஞ்சு வராதிங்களா நீங்கள்லாம், அந்த எமோட்டை தூக்கிட்டு ஜி ஜி ஆஹாஹா ஹாய், அப்புறம் வந்து பார்த்தீங்கன்னா அப்புறம் இதை இவங்க பாருங்கங்க தள்ளி விட்டானுங்க. ஓகே, நம்ம எப்படி மாட்டாமல் இருந்தால் அது வரையும் ரொம்ப நல்லதுங்க, ஓகேங்களா, நான் மாட்டாமல் மட்டும் இருந்தோன்னு வச்சுக்கோங்களேன், போயிடலாம், எங்க அவங்க பாருங்கங்க பிடிச்சி தள்ளி தள்ளி இல்லையே தள்ளி விடும், ஏண்டா இப்படி பண்ணுறீங்க, ஏங்க தோத்துட்டோங்க, அவ்வளோதான், நிறைய பேர் முன்னாடி போயிட்டானுங்க, ஏங்க அந்த எமோட்டோ போட்டு கட்டி பிடிச்சி கீழே தள்ளி விட்டுறானுங்க, ஏன்டா இப்படி பண்ணுறீங்க, ஏங்க வின் பண்ணிட்டோங்க, வேற லெவல், நம்ம தான் வந்துட்டு ஏழாவதாக போய் எட்டாவதாக போயிட்டோம், வேற லெவலுங்க, பரவாயில்ல, எப்படியும் நம்ம இதுலேயும் வந்து வின் ஆகியாச்சு, இதுக்கப்புறம் நமக்கு வந்து தேர்ட் ரவுண்டு, அந்த தேர்ட் ரவுண்ட்லேயும் நம்மளால் வின் பண்ண முடியுதா அப்படிங்கிறத நம்ம வந்து பார்க்கலாம். ஓகே, இப்போ வந்துட்டு நம்ம இதுலேயும் எப்படியோ வந்து வின் பண்ணியாச்சுங்க, ஃபைனலி எப்படியோ தள்ளி விட்டோம், எப்படியோ வந்து வின் பண்ணிட்டோம், இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா ஹனி ட்ராப் வந்து கொடுத்துருக்காங்க, ஹனி ட்ராப்லேயும் நம்மளால் வின் பண்ண முடியும்னு நினைக்கிறேன்,
கொஞ்சம் பொறுமையாகவே நம்ம வந்து விளாட்லாம். ஹனி ட்ராப்பில் நம்மளால் எப்படியாவது வின் பண்ண முடியும், ரொம்பவே சிம்பிளாக நம்ம வந்து வின் பண்ணிடலாம். ஓகே, ஓடு 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 நிற்காமல் ஓடு ஓடு ஓடு, அவ்வளோதான் வந்தாச்சு வந்தாச்சு. அப்படியே மேலே ஏறி நின்றுக்கா, அப்புறம் கீழே ஏறி நின்றுக்கா, அப்புறம் மறுபடியும் அப்படியே ஓடிடு 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 ஓடிடு. ஓகே, கீழே தள்ளி விட்டானுங்க, பரவாயில்லைங்க, இங்கே தான் நிற்கிறோம். அதனால் பார்த்தீங்க அப்படின்னு வச்சுனா எப்படியும் நம்ம வந்து வின் பண்ணிடலாம்னு நினைக்கிறேன். இந்த சைடு உள்ள தான் நம்ம வந்து ஃபஸ்ட்டு எடுத்துட்டோம் அப்படின்னு வச்சுக்கோங்களேன். அவன் வந்து என்ன பண்ணுவானுனா ஃபஸ்ட்டு கீழே விழுவும் போதே கீழே விழுந்துருவானோ, அதனால் அந்த சைடு ஃபஸ்ட்டு நம்ம எடுத்து விட்டுருலாம். டேய், எனக்கு முன்னாடி ஏன்டா ஓடிக்கிட்டு இருக்கா, எங்கோ 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 ஓடி ஓடி, ஃபைனலி ஃபைனலி ஃபைனலி, எப்படி வந்துட்டேன் 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 வந்துட்டு இல்லையா, அந்த சைடாக ஓடிடுங்க, கீழே விழுவோடா தயவு செஞ்சு, என் சைடு ஏன்டா வந்துகிட்டே இருக்கீங்க. ஓகே, இந்த சைடு வந்துட்டோம், அப்புறம் அந்த சைடும் நம்ம வந்து வந்தாச்சு. ஓகே, டி 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 டி, எங்கோ எங்கோ ஐயோ மாட்டிக்கிட்டேன்டா மாட்டிக்கிட்டேன்டா, வந்துட்டேங்க, எப்படியோ வந்துட்டேன். ஓகே, இப்படிக்கா ஒன்று, அப்புறம் இப்படிக்கா ஒன்று, அப்புறம் இங்கே நின்றுக்கிட்டே இருக்க வேண்டியதான், இது உடையிட்டோம் இப்படி வந்துட்டு. அதுக்கப்புறம் கீழே விழுந்துட்டேன் விழுந்துட்டேன்னு, ஏ ஆடா போங்கடா கைஸ், என்ன கைஸ், ஈஸியாக வின் பண்ணிடலாம், ஆனால் தோத்து போயிட்டான், பரவாயில்ல, ஒழுங்க ஒரு கிரவுண்ட் அடிச்சிட்டோம்ல. ஓகே கைஸ், நானும் இதோட வந்து வீடியோ வின் பண்ணிக்கிறேன், இன்னொரு நல்ல வீடியோ சந்திக்கிறேன், பை பை.